தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவிய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துகளுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அவலோற்போ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றி அறிதலாகவும், சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும், இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சேவியர் ஜோதி குழந்தை பேறு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குளூனு செவை அருட்சகோதரியுடைய குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆன்மாக்கள் நித்திலைப்பாற்றிக்காகவும், பாப்புசாமி அற்புதமேறி இவருடைய ஆன்மலைப்பாற்றிக்காகவும், ஜோசப் சாந்தி குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஆன்மலைப்பாற்றிக்காகவும், அந்துமான் சில்வெஸ்டர், தெரே சில்வெஸ்டர், பிரான்ஸ்வா பெல்தி இவருடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், திருச்செல்வன் பெருமாள் இவருடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், மணிகண்டனுக்கு வேலை கிடைக்கவும், நிசாந்தி திருமணம் நல்ல முறையில் நடக்கவும், தாசியானி குழந்தை நல்ல முறையில் பிறக்கவும், குழந்தை அந்துவான் ஆன்மன் அணைப்பாற்றிக்காகவும், சின்னசாமி ஆரோக்கியமரி மரி குழந்தை தெரேசா இவருடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், மேலும் மேனகா அவருடைய பிறந்த நாளாகி என்று இறைவனுக்கு நன்றியாகவும், ஜான்தார்க் மேரி இவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியை புனித சூசையப்பருக்கு வணக்கமாகவும் நன்றியாகவும் ஒப்பு கொடுப்போம். இன்றைய தினம் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கின்ற அருட்தந்தை மரிய செல்வம் அவருடைய ஆன்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சு மன்றாடுவோம். நம் பாவங்களை நினைத்து மனவருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வோம். நான் மனம் மாற வேண்டும் இறைவா, நிறை வாழ்வை அடைய வேண்டும். நான் மனம் மாற வேண்டும் இறைவா, நிறை வாழ்வை அடைய வேண்டும். நான் மனம் மாற வேண்டும் இறைவா, நிறை வாழ்வை அடைய வேண்டும். நான் மனம் மாற வேண்டும் நிறை வாழ்வை அடைய வேண்டும். கல்லான இதயம் கசிந்திட வேண்டும், முள்ளான மனம் மாறிட வேண்டும், முள்ளான மனம் மாறிட வேண்டும். நான் மனம் மாற வேண்டும் இறைவா, நிறை வாழ்வை அடைய வேண்டும். பாவத்தை நானும் விரட்டிட வேண்டும், பரிசுத்தமென்று புகழ்த்திட வேண்டும், பரிசுத்தம் என்னில் புகழ்த்திட வேண்டும். நான் மனம் மாற வேண்டும் இறைவா, நிறை வாழ்வை அடைய வேண்டும். கள்ளம் கவனம் நீக்கிட வேண்டும், கனிவான இதயம் கொண்டிட வேண்டும், கனிவான இதயம் கொண்டிட வேண்டும். நான் மனம் மாற வேண்டும் இறைவா, நிறை வாழ்வை அடைய வேண்டும். நான் மனம் மாற வேண்டும் இறைவா, நிறை வாழ்வை அடைய வேண்டும். இல்லாமல் இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, சொல்லற்கரை உதவராமல் நிற்பினார். நீதிமான் ஆகிய புனித சூசையப்பறையும் திருமகனின் தூய அன்னைக்கு கணவராக திருமணமானே. உம்மிடம் அவர் எங்களுக்காக மறைந்து பேசுவதாலே உலகில் நாங்கள் அவரது அருட்காவலை பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம் அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 8-10 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாயிருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில், உபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி, மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். அவர் தம் கட்டளையில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி, இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளோரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். பல்லவி, மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சிமையுடன் மேலோங்கும். பல்லவி, மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவரிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராயிருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்கும் பொழுது அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேர் கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும் பொழுதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தங்கள் உடைமைகள் எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராயிருக்க முடியாது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தேஸ்வர அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படையான அடித்தளமான ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துகின்றார். அது என்ன? கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்து என்று சொன்னாலே அன்பு என்பதுதான் அர்த்தம்.
இந்த அன்பின் அடித்தளத்தின் மேல்தான் இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது இருக்கிறது. இந்த அன்பினால்தான் கடவுளே மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த அன்பின் வழியில்தான் அவர் வாழ்ந்து காட்டினார். இந்த அன்பு என்ற ஒரே ஒரு கட்டளையை மட்டும்தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இறுதியாக வருகின்ற வசனம் பாருங்கள், அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்று சொல்கின்றார். நிறைவு என்று சொல்கின்ற பொழுது அதிலே அனைத்தும் அடங்கி இருக்கின்ற உண்மையாக அமைகிறது. எனவே கட்டளைகள் சட்டங்கள் என்பதெல்லாம் இந்த அன்பு என்பதிலிருந்து புறப்படுகின்ற வருகின்ற ஒரு வெளிப்பாடாக இருக்கிறதே ஒழிய அன்பு என்பது இல்லை என்று சொன்னால் கட்டளைகளும் சட்டங்களும் நிச்சயமாக கிடையாது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், 10 கற்பனைகள் இவை மிக அடிப்படையான கொள்கைகளாக பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நாம் கடைபிடிக்கின்றோம். இந்த கட்டளைகள் எப்படி வந்தன? இந்த கட்டளைகள் உடன்படிக்கையின் அடிப்படையில் வந்தது. கடவுள் மனிதன் என்ற இருவரும் செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் அமைகிறது. இந்த உடன்படிக்கை எதை காட்டுகிறது? இந்த உடன்படிக்கை எதில் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அன்பில் அடங்கி இருக்கிறது. கடவுள் சொல்கின்றார், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள். ஆக கடவுள் தந்தையாகவும் மக்கள் தந்தையினுடைய பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும் என்ற அந்த அன்பு உறவிலே தான் உடன்படிக்கை வருகிறது. உடன்படிக்கையின் வெளிப்பாடாகத்தான் சட்டங்களும் கட்டளைகளும் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே அன்பு என்பதுதான் அடிப்படையாக அமைகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்பு என்றால் என்ன? அன்பு என்றால் வெறும் வார்த்தையில் அல்ல, அன்பு என்பது செயலில் வெளிப்பட வேண்டும். எனவே தான் நன்மையை விரும்பும் உள்ளம் நன்மையை செய்யும் உள்ளம். ஆக நன்மையை செய்ய வேண்டும், அதுதான் அன்பு. பவுலடியார் சொல்கின்றார், அன்பிலே தீமை இல்லை, அன்பு தீங்கிழைக்காது, அன்பு தீமை செய்யாது. எனவே நாம் ஒருவருக்கு தீங்கு செய்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு அன்பு இல்லை என்பதுதான் அர்த்தம். யாருக்கு நாம் தீமை செய்ய மாட்டோம்? அன்பு செய்கின்றவர்களுக்கு நாம் தீங்கிழைக்க மாட்டோம். எனவே நன்மையை செய்யும் நல்ல உள்ளம்தான் அன்பு. இந்த நன்மையை செய்கின்ற நல்ல உள்ளத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம், அன்பை அணிந்து கொள்வோம், அன்பின் வழியிலே வாழ்வோம், அனைத்து சட்டங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிப்பவராக நாம் இருப்போம். ஆமென். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றது பலியானது இல்லாமல் இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். தூயவரான தந்தையே, உமது புகழுக்காக வலி செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உமது அடிபணிந்து வேண்டும் என்றோம். தந்தைக்குரிய பொறுப்பை ஏற்று உம் ஒரே மகனை பேணி காக்கும் பேற்றினை
புனித சூசையப்பருக்கு அளித்தீர். தொழிலாளரான அவர் தமது மன்றாட்டினால் எங்கள் பணி சிறக்க துணை செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீதிமானாகிய அவரை இறைவனின் அன்னையாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளி நீ தூயகாவினிட்டதால் அந்த அன்னை கருதரித்து உம்முடைய ஒரே பேரான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியரன் அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தி நீ கிறிஸ்து வழியாகவே உமது மகத்துவத்தை தூதர் அதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோ மற்றும் வானக சேனின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காணியின் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவருடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் வந்து ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், இணையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், இங்கே கூடியிருக்கின்ற முது அன்பு பிள்ளைகள் மற்றும் இந்த திருப்பலியை தொலைக்காட்சி வழியாகவும் வலைதளத்தின் வழியாகவும் உமக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து நேயர்கள் மற்றும் அனைவரையும் அன்பின் நிறைவடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் நிறந்துபோனங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியின் நாகில் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒளிமிக்கும் திருமன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவராகிய புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக போழுதேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய நாம் இருந்து எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலையிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செவிப்போமாக. எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணையுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். இறைவா, உம் திருத்தூதர்களுக்கு நீர் அமைதியை கொடுத்தீர், அவர்களுக்கு நீர் அஞ்சு நடுங்கிய அவர்களுக்கு ஆற்றல் கொடுத்தீர். இதோ அந்த நற்கருணை வழியின் பங்கெடுக்கின்ற நாங்கள் அனைவரும் உம்மையே உயிர் தாண்டவராகிய உம்மை எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பெற்றுக்கொள்கின்றோம் என்ற உறுதியையும் நம்பிக்கையையும் கொடுத்தருளும். இந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்விலே பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையையும் நாங்கள் யாதொரு கலக்கமும் அச்சமும் என்று நலமாக வாழவும் எங்களுக்கு நீர் இதன் வழியாக வரமருள்வீராக. இவ்வாறு நாங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கவும் பிறருக்கு உமக்கு சாட்சிகளாக விளங்கவும் திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, உயிர் தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம், சமாதானம். இதோ நம் ஆண்டவரே அன்பே உருவானவர், இந்த அன்பை இந்த நற்கருணை வழியாக நமக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். அன்பின் சாட்சிகளாக விளங்க நம்மை அழைக்கின்றார். எனவே நாம் அனைவரும் அழைப்பு பெற்றிருப்பதால் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திருவத்தரும் நம்மை பாதுகாத்தனர் வாழ்ந்திருப்பதாக. ஆமென்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புமிக்க எங்கள் இறைவா, நீதிமானும் கீழ்ப்படிதல் சிறந்த உருவான புனித சூசையப்பர், மாபெரும் மீட்பின் மறை நிகழ்ச்சிகள் நிறைவேற உமக்கு அமைந்து பணிபுரிந்தார். உயிரளிக்கும் இத்திருவரு சாதனங்களால் பொதுவளம் பெற்றுள்ள நாங்கள் அவரை பின்பற்றி நீதியுடன் வாழ்க்கை நடத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இராசுதன் பசுத்தாவியின் பேராலே புத்திரி கிறிஸ்தவத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்கும் கல்லறையில் அடக்கப்பட்டிருக்கும் ஆன்மாக்களுக்கும் நமது இல்லங்களிலும் இந்த ஊரிலும் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவனை தீரை பாய்ச்சி அடித்தள்ள வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருளறிந்த மரியை வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. உடைய மாதாவி வேண்டிக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியை வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. உடைய மாதாவி பாவைகள் அறிக்கிறீங்களுக்காக இப்பொழுது நீங்கள் மன நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். மகிமையுண்டாவதாக போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக.
மாற்றியவர்களுக்கு அழைத்தருளும் ஆண்டவரே, சமாதானத்தில் நிலை பார்வார்களாக. பேராசிதன் பசுத்தாவின் பேராலே